ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரினிமோனி நெட்கஃபே. நான் அனிதா செந்தில்குமார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பத்திரத்தில் எப்படி வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அலைன்மெண்ட் பண்ணலாம், டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பத்திரத்தில் எடுக்கிறதுன்றது வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளுக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஏன்னா பத்திரன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதில் வந்து வாடகை ஒப்பந்தமாக இருக்கலாம், லீஸுக்கு ஒத்திக்கா இருக்கலாம், இல்லைன்னா கிரயமாக இருக்கலாம், எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பத்திரத்தில் தான் எடுப்பாங்க. அதுவும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா, இந்த மாதிரி பத்திரம் வேல்யூ வந்து மாறும். அப்படின்னும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணி எடுக்கணும். அதில் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், எப்படி அதை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எப்போதும் போல் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டு வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து டைப் பண்ணிவிட்டு கடைசியாகவே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹெட்டிங் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கு என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, வாடகை ஒப்பந்த பத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒத்தி பத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா கிரய பத்திரமாக இருக்கலாம். அதாவது லீஸ் அக்ரிமெண்ட், ரெண்ட் அக்ரிமெண்ட், இல்லைன்னா கிரயம், இது பர்ச்சேஸ்டு லேண்டு. ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எப்படி இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மொதல் வந்து மேலே கொடுக்குற ஹெட்டிங் வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாடகை ஒப்பந்த பத்திரம் சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை வந்து சென்டர் ஆக்கிடுவோம். சென்டர் ஆக்கிட்டு போல்ட் ஆக்கிட்டு அண்டர்லைன் பண்ணணும்னா பண்ணிவிட்டு அது வந்து நம்ம மாடல் தகுந்த மாதிரி மேலே கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட டீட்டெயில், யார் வாங்குகிறாங்க, யார்கிட்ட இருந்து யார் வந்து வீடு ஒத்திக்கையோ வாடகைக்கோ முடிக்கிறாங்க, இல்லை இடமா இருக்கலாம், வீடாக சொந்த வீடாக இருக்கலாம், எப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணோம். இதுக்கு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்துட்டு பேர், அவங்க அட்ரஸ்ஸு அந்த மாதிரி டைப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டைப் பண்ணோம், ஃபஸ்ட்டு மாவட்டம்ன்றது தான் டைப் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் மதுரையில் இருக்கேன்னா மதுரை மாவட்டம், அடுத்து என்னோடய தாலுக்கா என்னவோ என் தாலுக்கா, என்னோடய தெரு எதுவோ தெரு, அதில் வந்துட்டு நகர் எதுவோ அது, அதில் வந்துட்டு எந்த தெரு, அதில் உட்பிரிவு என்ன, அதில் வந்துட்டு டோர் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டு கடைசியாக வந்துட்டு தான் பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்து அவர்கள் வந்து 1வது பார்ட்டியாக 2வது பார்ட்டியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். பத்திரம் அடிக்கிறதுல ஃபஸ்ட்டு மெத்தடே இது தான். எந்த பத்திரமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணும்போது இந்த மெத்தடில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாவட்டம் தான், அடுத்து வந்துட்டு லாஸ்ட்டாக அவர்கள் பேர் போட்டு அவங்க வந்து அவர்கள் 1வது பார்ட்டியாகவும் 2வது பார்ட்டியாகவும், இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னா இருவரும் சேர்ந்து 1வது பார்ட்டியாகவும் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இது பத்திரத்தில்னு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா, பத்திரத்தில் வந்து பாதி வந்து அந்த வாண்ட் இருக்கும், அந்த பத்திரத்துக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எங்கே வாங்கணும்னு சீல் இருக்கும், யார் பேரில் கிரியம் பண்ணுறோம், யார் இது டீட்டெயில்ஸ் வந்து அது எல்லாமே பிரிண்ட் ஆகி தான் வரும். இதை வந்து நம்ம பத்திர ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா எந்த பத்திரத்தில் எடுக்க சொல்கிறாங்களோ அந்த பத்திரம், 20 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, இந்த மாதிரி நமக்கு தேவையான பத்திரங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜஸ்டிஃபை கொடுத்துருங்க, அதாவது ஈக்குவலாக ரெண்டு சைடு போத் சைடும் ஈக்குவலாக வர மாதிரி கண்ட்ரோல் ஜே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக வரும். பார்க்க பத்திரத்தில் நீட்டாக இருக்கும். ஒரு சில பத்திரத்தில் அது மாதிரி அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து நல்ல கேப் விட்டுருப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து 1.5 இன்சஸ் வரையும் கூட கேப் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த கோடு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைட்லேயும் வந்து 1.5 சென்டிமீட்டர் கொடுக்க, சாரி 1.5 இன்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை அலைன்மெண்ட் பண்ணும்போது கடைசியாக பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டி முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட்டி அதே மாதிரி சேம் தான், மொதல் மாவட்டம், தாலுக்கா, கிராமம், வட்டம், இந்த மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக அடித்து அவங்க வந்து 2வது பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பத்திரத்தில் வந்து மேக்ஸிமம் இது மட்டும்தான் வரும், இது மட்டும்தான் அடிக்கவும் முடியும். இதை டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணால், கீழே வந்துட்டு
ஒன்றாவது பார்ட்டி ரெண்டாவது பார்ட்டின்னு போட்டு அவங்க கையெழுத்து போடுற மாதிரி கேப் விட்டுறணும். அடுத்து வந்து சாட்சிகள் இருந்தால், சாட்சிகள் தேவைப்படுறதாக இருந்தால் கீழே சாட்சிகள்னு போட்டு ஒன்று ரெண்டு எத்தனை சாட்சிகள் போடணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டி வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும், செகண்ட் பார்ட்டின்றது வந்து ரைட் சைடு இருக்கணும். அரேஞ்ச் பண்ணும்போது டைப் பண்ணும்போது டேப் ப்ரெஸ் பண்ணி இந்த ரைட் சைடும் அது லெஃப்ட் சைடும் டைப் பண்ணிடுங்க. அடுத்து சாட்சிகள்ன்றது கீழே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், அது எத்தனை சாட்சிகளோ அது பார்த்து போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் பேஜில் டைப் பண்ணியாச்சு. இந்த பேஜ் வந்துட்டு தான் நம்ம வந்து பத்திரத்தில் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா க்ரீன் சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் தான் எடுப்போம். அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா லீகல் சைஸில் தான் இருக்கும் அந்த சீட்டு, A4ல வராது. நெக்ஸ்ட்டு வர பேஜ் எல்லாமே க்ரீன் சீட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு சில இதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேஜ் வந்து பத்திரத்திலே எடுக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த பேஜ் தான் க்ரீன் சீட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எத்தனை பேஜ் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணணுமோ, பத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அடுத்து இருக்க பேஜ் வந்து லீகலில் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு A4ல நம்ம டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டு இப்போ வந்து அலைன்மெண்ட் கொடுக்குறோம், மார்ஜின் வந்து கொடுக்குறோம். மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பத்திரம் வந்து 6.5 inches தான் இருக்கும், அதுக்கு கீழே தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இருக்குது அதுதான், இல்லைன்னா ஒரு சிலது 6.2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குறது 6.5 சொல்லி கொடுத்தீங்கன்னா மேலே எந்த லெட்டர்லையுமே எழுத்து விழுகாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ 6.5 வந்து நம்ம பொதுவாக டைப் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பேஜ் செட்டப்பில் போயிட்டு மொதல் வந்து நான் அது இன்ச்சஸில் இருக்கா சென்டிமீட்டரில் இருக்கான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் சென்டிமீட்டரில் இருந்து நீங்கள் 6.5 கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அளவு வந்து கம்மியாக தான் வரும். ஸோ பத்திரத்தில் பாதி லெட்டர் இல்லை பத்திரத்தில் பாதியிலே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிரும், அது தப்பாயிரும். ஸோ வந்துட்டு மொதல் வந்து இன்ச்சஸில் இருக்கா இதான்னு பார்க்கணும். இப்போ வந்து சென்டிமீட்டரில் இருக்குது எனக்கு, இன்ச்சஸில் எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் வந்து ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்து ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து வேர்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு ஜென்ரல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அலைன்மெண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் செட்டப்புக்குரிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இன்ச்சஸ் வேணுமா சென்டிமீட்டர் வேணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ச்சஸ்ன்றதை மாற்றிட்டிங்கன்னா ரோலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது நம்ம வேர்டு டைப் பண்ணிகிட்ருக்க மேலே வந்து ஸ்கேல் மாதிரி வரும், அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னா இல்லை அப்படின்னா வியூவில் போயிட்டு ரோலருன்றதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்துட்டு அந்த ஸ்கேலில் பார்த்துட்டு நீங்கள் 6.5 வந்து இன்ச்சஸில் தான் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் 6.5 inches சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்துட்டு சென்டிமீட்டரில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சென்டிமீட்டரில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னிங்கன்னா அதில் சென்டிமீட்டரில் எவ்வளோ வருது பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்ச்சஸில் வந்து 6.5 கொடுத்தாச்சு. இந்த சைடு மார்ஜின் 1, இந்த சைடு மார்ஜின் லெஃப்ட்டு 1 அலைன்மெண்ட்டு, ரைட்டு 1, கீழே பாட்டம் 1 சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் 1 inches ஒரு சாட்சிக்குரிய ஒரு லெட்டர் வந்து அடுத்த பேஜ் போகுதுன்னும்போது பாட்டத்தில் இருக்க சைஸை வந்து கொஞ்சம் நம்மளே இறக்கிக்கலாம். அது வந்து சும்மா கிளிக் பண்ணி லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா தெரியும், அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், இல்லை அலைன்மெண்ட்டில் போயிட்டு 0.5, 0.8, 0.9 அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். பாட்டம்ன்றதில் போய் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். ஃபஸ்ட்டு பேஜ் இப்போ பத்திரத்தில் எடுக்க ஃபுல்லாக தயாராகிடுச்சு, எப்போ எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதை வந்து அப்படியே நம்ம பிரிண்ட் அவுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு லீகல் சைஸ். இப்போ வந்துட்டு இதில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட், அதே 6.5 inches தான் இருக்கும், அதே A4ல இருக்கும், அதே 6.5 inches தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணும்போது என்னாகும், அதுவும் அதே 6.5 inches ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அது வந்து A4ல பாதியிலருந்தான் பிரிண்ட் வரும், மேலே வந்து எம்டி பேஜாக தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு அப்படி தேவை கிடையாது, ஏன்னா நம்ம லீகல் சீட்டில் ஃபுல்லாக எடுக்கணும், மேலேருந்தே எடுக்கணும், ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா
ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த மெத்தட் தெரியாமல் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலலாம் என்ன பண்ணுவேன்னா ஏ ஃபோர் சீட்டை ஒரு இதில் டைப் பண்ணிவிட்டு லீகலுக்காக இன்னொரு பேஜ் புதுசாக ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுவேன், லீகல்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவேன், செகண்ட் பேஜிலருந்துன்னே சேவ் பண்ணுவேன். ரொம்ப நாள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸை பார்த்தா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ லீகல் போகணுன்னும் போது பேஜ் செட்டப்பில் போயிட்டு அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை டூன்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து ஹோல் பேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோல் பேஜஸ்ன்றது ஆனில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம மொதல் பேஜ் என்ன செட் பண்ணுறோமோ அதே தான் கடைசி வரை எல்லா பேஜ்லேயும் இருக்கும். நம்ம அந்த ஆப்ஷனில் போய் என்ன பண்ணணும்னா த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கோமோ அந்த பேஜ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் செகண்ட் பேஜில் வச்சுட்டு அந்த த பாயிண்ட்டை ஃபார்வேர்டுன்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு லீகல்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு மார்ஜினையும் வந்துட்டு ஒன் சென்டிமீட்டர் இன்ச்சஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து பேஜ் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம அடிக்கிற பேஜ் வந்து என்ன மாறிடும், லீகலாக மாறிடும். இப்போ லீகலில் நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து மேலேருந்தே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த பார்ட்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜில் நம்ம கொடுத்துருவோம், அது பார்ட்டி கொடுத்தாச்சு. செகண்ட் பேஜில் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னா நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வரும். வாடகைனா ஒரு மாதிரி வரும், கிரயம்னா ஒரு மாதிரி வரும், லீஸ்னா ஒரு மாதிரி வரும். இப்போ வந்துட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு இது டைப் பண்ணுறதுனால இப்போ வாடகைக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாடகைக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீடு காலி பண்ணும்போது எனக்கு வந்து வெள்ளையடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும், அட்வான்ஸில் வந்து இல்லை கழிச்சிருவோம், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ வாடகை இவ்வளோ அட்வான்ஸுன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ முதல் பார்ட்டி வந்து இந்த வீட்டை கொடுக்குறாங்க, ரெண்டாவது பட்டி வந்து வீட்டில் குடியேறுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், மேற்படி வந்துட்டு ஒன்றாவது பார்ட்டியிடம் இருந்து ரெண்டாவது பார்ட்டி வந்து வாடகைக்கு வர ஒப்புதல் அளித்து மேற்படி இந்த வீட்டுக்கு வந்து இத்தனாம் தேதி வந்து குடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வாக்கியம் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்ட்டிகிட்ட ரூபாய் வந்துட்டு எவ்வளோ வாடகை ரூபாய் 10,000 சொல்லி போட்டு, பொதுவாக வந்து வேட்ஸில் மட்டும் அடிக்கக்கூடாது, எந்த பத்திரத்தை பொறுத்தவரையும் லெட்டரில் நம்பரில் மட்டும் அடிக்கக்கூடாது, வேட்ஸ்லேயும் அடிக்கணும். இப்போ 10,000 போட்டுட்டேன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே 10,000 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். இதே தான் சேம் தான் இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாம், தமிழ்லேயும் பண்ணலாம். இப்போ இங்கிலீஷ்லேன்ற போது அதே மாதிரி வேட்ஸில் வந்து டைப் பண்ணி ஒன்லின்னு கொடுத்துடணும் லாஸ்ட்டு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி இப்போ வந்து வாடகை வந்து 10,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 10,000 போட்டுட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், அட்வான்ஸ் வந்து 100,000 அப்படின்னா 100,000 வந்துட்டு இவ்வளோ அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லேயும் வந்து 100,000 மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஒன்றாவது பார்ட்டியிடமிருந்து ரெண்டாவது பார்ட்டி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், அவங்க வாங்கியிருக்காங்க நம்மகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி இப்போ குடி தண்ணீருக்கு எக்ஸ்ட்ரா மாதம் மாதம் எனக்கு 500 வேணும் அப்படின்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் அடிச்சுக்கலாம். இது வந்து ஹவுஸ் ஓனர் அவங்க ஒவ்வொரு டைப்பாக யார் யார் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு குடி தண்ணிக்கு இவ்வளோ, மோட்ரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இப்படி பண்ணணும், அப்புறம் வந்துட்டு வேறு டீட்டெயில்ஸ் என்ன இந்த மாதிரி நிறையா இது டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம தேவைகளுக்கு டைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் குடியிருப்பவர் ஒரு வருடம் காலம் வரை குடியிருந்துக்கலாம், மேலும் வேணால் இன்னொரு பத்திரம் வந்து அடுத்து இதே மாதிரி இன்னொரு இது பதிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை மேலும் கால அவகாசம் வேணும்னா இதிலே வந்து நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீட்டில் வந்துட்டு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 4 முன்னாடியோ 5 முன்னாடியோ ஒப்பந்த அந்த ஒன்றாவது பார்ட்டி வந்து ரெண்டாவது பார்ட்டியிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து என்ன மேட்ரோ அந்த மாதிரி அவங்க என்ன எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு. கடைசி வர ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து விவரம். சொத்து விவரம்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்து பொதுவாக வந்து எந்த வீட்டில் நம்ம குடியிருக்கோமோ அந்த வீடு எந்த திசையை பார்த்துருக்கு, என்ன அட்ரஸில் இருக்குது, எதுக்கு குடி போக போகிறோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடிக்கணும். இதே வாடகை வீடுனாலும் அப்படி தான், ஒருத்தி வீடுனாலும் அப்படி தான், சேம் சொந்தமாக வீடு வாங்குகிறோம் இல்லை இடம் வாங்குகிறோன்னா எந்த கிழக்கு திசை பார்த்த இடம் பிளாட் எண் 22 எண் அந்த மாதிரி நமக்கு
இதானதை போட்டு சொத்து விபரம்ன்றது அடுத்த பாயிண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட்டு வந்து மொதல் டைப் பண்ண மாதிரி ஒன்றாவது பாட்டி ரெண்டாவது பாட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சாட்சிகள். சாட்சிகளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாட்சி, செகண்ட் சாட்சி, தேர்டு, இந்த மாதிரி எத்தனை சாட்சிகள் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து செகண்ட் பேஜும் லீகலில் நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டோம். மார்ஜின்லாம் 1 இன்ச்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். எல்லாமே இப்போ செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரெண்டு பேப்பருமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி எத்தனை பேஜஸ் வேணாலும் நம்ம டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட். பிரிண்ட் அவுட்டு எடுக்கிறது சேம் கண்ட்ரோல் பி கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு பின்ற பிரிண்ட் அவுட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டு காமிக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்தடுத்த சீட்டு வச்சு பிரிண்ட் அவுட் இருக்குல்ல அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். எத்தனை பேஜ் இருக்கோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பேஜ் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போய் பேஜ் N1ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு பத்திரத்தை வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜெராக்ஸ் மிஷினில் வச்சு எடுக்கும்போது தலைகீழாக வைக்கிற மாதிரி இருக்கும். பிரிண்டரில் வைக்கிற போது பார்த்திங்கன்னா மேலே பார்த்து பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து இதில் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுகளாக இருந்தாலும் இப்போ நாங்களே ஏகப்பட்ட பத்திரங்கள் எடுத்திருக்கும் போதுமே பத்திரம்னும் போது நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துகிட்டு ஒன் சைட் பேப்பர் இந்த மாதிரி ரஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு மேலே வந்து ஒரு 6.5 சென்டிமீட்டர் வரை ஒரு இன்ட்டு கூட போட்டுட்டு எங்கே வந்து பத்திரம் இருக்குன்னு நம்ம இமேஜினேஷன் பண்ணுறோமோ அங்கே வச்சுட்டு அதை வந்து மொதல் ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்து பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம தயக்கம் இல்லாமல் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு தெரியும், பட் இருந்தாலுமே சின்ன தவறு கூட நடக்கக்கூடாதுன்றக்காக இந்த இது மெத்தட் படி நீங்கள் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த பேஜெல்லாம் பிரச்சனை கிடையாது. லீகல் சீட்டுன்ற போது க்ரீன் சீட்டு வைப்போம். இப்போ வந்து நார்மலாக பிரிண்ட்டுன்னு ஆப்ஷன் கொடுத்து பேஜ் 2லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுத்து உதவும் மட்டும் உதவி இல்லை, நல்ல தகவல்களை பகிர்ந்து உதவும் உதவி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.